நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது நீள்வட்ட அழகிய முகமும் மீன் போன்ற ஈர்ப்பிசை விழிகளை தன்னகத்தை கொண்டவரும் கர்நாடக சாஸ்திரிய சங்கீதங்களை முறைப்படி கற்றுணர்ந்த கான சரஸ்வதியும் பாரம்பரிய நடனங்களை கற்று தேர்ந்த நாட்டிய தாரகையும் மீரா ஒலிச்சித்திர இசைத்தட்டுக்கள் மூலம் கலை ரசிகர்களை நன்கு கவர்ந்தவரும் மைசூர் அரண்மனையில் கர்நாடக சங்கீத இசை மழையால் அனைவரையும் வியக்க வைத்தவரும் ஆக்ஷன் ஹீரோ ரஞ்சனின் முதல் கதாநாயகியும் ஐயையா சொல்ல வெட்கமாகுதே என்ற மங்கம்மா சபதம் திரைப்பாடலாகட்டும் சிறிதும் கவலைப்படாதே என்ற ரிஷ்ய சிருங்கர் திரைப்பாடலாகட்டும் அக்காலத்தில் திரை உலகை கலக்கிய ஹிட் பாடல்களை தனது சொந்த குரலில் பாடி நடித்தவரும் இந்தியாவின் திரைப்புகழ் நாயகி வைஜயந்தி மாலாவின் தாயாருமான கலை உலக நட்சத்திர தாரகை அம்மா வசுந்தரா தேவி அவர்களை பற்றித்தான். 1917 கர்நாடக மாநிலம் மைசூரை எடுத்த மண்டியா என்ற பகுதியை பூர்வீகமாக கொண்ட வைணவ குடும்பத்தைச் சேர்ந்த எம் என் ஸ்ரீனிவாசன் மற்றும் எதுகிரி அம்மாளுக்கு செல்ல மகளாக பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி வேதவல்லி எனும் இயற்பெயருடைய வசுந்தரா தேவியாவார். தந்தை எம் என் ஸ்ரீனிவாசன் ஆனவர் நாடக கலைஞர் மட்டுமின்றி திரைக்கலைஞர் ஆகையால் பணி நிமித்தம் காரணமாக சென்னைக்கு குடும்பம் இடம்பெயர்ந்தது. சென்னையில் குடியேறிய எம் என் ஸ்ரீனிவாசன் அக்கால விஷ்ணு லீலா அதிர்ஷ்டம் உள்ளிட்ட எண்ணற்ற திரைப்படங்களில் நடித்து சிறப்பித்தவராவார். இவ்வாறு கலையின் பின்புலம் கொண்ட கலை குடும்பத்தில் வசுந்தரா தேவி பிறந்தவராகையால் அவரினுள்ளும் இயற்கையாகவே கலை ஞானம் நன்கு மேலிட்டது. இதை உணர்ந்த தாயார் எதுகிரி அம்மாளும் சாஸ்திரிய இசை ஞான குருக்களிடம் சங்கீதம் கற்க தன் மகளை அனுமதித்தார். அது மட்டுமில்லாமல் சங்கீத கலையுடன் நடன கலையையும் தன் மகள் வசுந்தரா கற்று மிளிர பாரம்பரிய நாட்டிய குருக்களிடமும் மாணவியாக சேர்த்தும் விட்டார். இவ்வாறு சென்னையில் பள்ளி படிப்புடன் கலை ஞான கல்வியையும் ஒரு சேர பெற்று கற்று ஒளிர்ந்து வந்தார் வசுந்தரா தேவி அவர்கள். இதன் பின்னர் கற்ற கலைகள் வீணாகாத வண்ணம் பயிற்சிகளை இடைவிடாது தொடர்ந்தும் வந்தார். இதையடுத்து திருமண வயதை வசுந்தரா தேவி அவர்கள் எட்டிய நிலையில் சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் அருகில் படிப்பிலும் பொருளாதார வசதியிலும் உயர்ந்த நிலையில் வாழ்ந்து வந்த வைணவ குடும்பத்தைச் சேர்ந்தவரும் பொதுப்பணித்துறை அதிகாரியாக பணியாற்றியவருமான எம்டி ராமன் என்பவருக்கு தன் மகள் வசுந்தரா தேவியை மணமுடித்து வைத்தனர் பெற்றோர். இதன் பின்னர் இல்லற வாழ்வு நல்லறமாக பயணித்த வேளையில் அன்பின் அடையாளமாக 1936 குடும்பத்தின் செல்ல மகளாக பிறந்தவர்தான் வைஜயந்தி மாலா. இதனையடுத்து மீரா பஜன் ஒலிச்சித்திர கிராமபோன் இசைத்தட்டுக்களை வெளியிட தனியார் இசை நிறுவனம் ஒன்று முடிவு செய்திருந்தது. அவ்வேளையில் கர்நாடக இசை மேடைகளில் இசை ரசிகர்களின் பேரபிமானத்தோடு பாடி வந்த வசுந்தரா தேவி அவர்களின் குரலைக் கண்டு வியந்த இசை நிறுவனமானது வசுந்தராவை பாட வைத்து இசைத்தட்டுக்களை வெளியிட முடிவு செய்தது. இதன் பேரில் கர்நாடக இசையை பாட உற்சாகமாக அனுமதி அளித்த கணவர் எம்டி ராமன் அவர்கள் இவ்வழைப்பிற்கு இசைவளித்தார். இதன் அடிப்படையில் வசுந்தரா தேவி பாடிய மீரா பஜன் ஒலிச்சித்திர கிராமபோன் இசைத்தட்டுக்களின் புகழ் பாரெங்கும் பரவியதுடன் அதிகளவில் விற்பனை செய்யப்பட்டு பெரும் வசூல் சாதனையையும் படைத்தது. மேற்கண்ட இசைத்தட்டு சாதனை மூலம் யார் இந்த வசுந்தரா தேவி என்று வியக்கும் அளவுக்கு அவருடைய குரலால் வசீகரிக்கப்பட்டார்கள் இசை ரசிகர்கள். இவ்வாறு வசுந்தரா தேவி அவர்களின் இசையின் குரல் மற்றும் புகழைக் கண்டு பிரமித்த பழம்பெரும் நடிகை குமாரி ருக்மணி மற்றும் நடிகை லக்ஷ்மியின் தந்தை ஒய் வி ராவ் அவர்கள் தான் இயக்கி தயாரிக்க உள்ள பக்த மீரா என்ற திரைப்படத்தில் மீராவாக வசுந்தரா தேவியை நடிக்க வைக்க பெரிதும் விரும்பினார். ஏனெனில் மீரா பஜன் ஒலிச்சித்திர மூலம் இசை ரசிகர்களின் குரல் மீராவாக பேரபிமானம் பெற்ற வசுந்தராவை கொண்ட அதே சார்புடைய பக்த மீரா திரைப்படத்தில் மீரா கதாபாத்திரத்தில் தோன்ற வைத்து தயாரித்தால்
படம் பெரிதளவில் வெற்றி பெறும் என்ற அடிப்படையில் வசுந்தரா தேவியின் கணவரை அணுகினார் ஓய்வீரா. ஆனால் இவ்வழைப்பிற்கு கணவரின் குடும்பம் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கவே வேறு வழியின்றி 1938 வேறு ஒரு கலைஞரை வசுந்தரா தேவி என்ற பெயரில் நடிக்க வைத்து திரைப்படமாக்கி வெளியிட்டார் ஓய்வீரா. ஆனால் இத்திரைப்படம் சுமாராகவே ஓடி வெற்றி கண்டது. இதன் பின்னர் வழக்கம் போல சென்னை சங்கீத வித்வத் சபையில் மேடை கச்சேரிகளை சிறப்புடன் மேற்கொண்டு வந்த வசுந்தரா தேவி அவர்களின் நிகழ்ச்சிக்கு மைசூர் அரண்மனையின் மகாராஜா நால்வடி கிருஷ்ணராஜ உடையார் அவர்களின் மகன் இளவரசர் அவர்கள் வசுந்தரா தேவியின் சங்கீத புலமையை கண்டு வியந்தவராக தங்களுடைய தர்பாருக்கு வந்து இசை நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டுமென அழைப்பும் விடுத்தார். வசுந்தராவின் தாயார் யதுகிரி அம்மாளின் ஆதரவுடன் மைசூர் அரண்மனையில் பாடுவதற்கு விடுக்கப்பட்ட கௌரவ அழைப்பை ஏற்று தர்பார் நோக்கி பயணித்தார் வசுந்தரா தேவி அவர்கள். இதனையடுத்து அற்புத சங்கீத மழையால் தர்பாரையை நனையச் செய்த வசுந்தரா தேவியின் சங்கீத ஞானத்தைக் கண்டு வியந்த மைசூர் அரண்மனை குடும்பத்தினர் பரிசுகளை வாரி வழங்கி கௌரவப்படுத்தினர். இதன் பின்னர் இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி உள்ளிட்ட உலக நாடுகளை சுற்றி பார்க்க கப்பலில் பயணிக்க விரும்பினார் மைசூர் இளவரசர். இதன் பேரில் பயண நாட்களில் பொழுதுபோக்கிற்காக கலை குழுவினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு சங்கீத நிகழ்ச்சி நடத்த வசுந்தரா தேவி அவர்களுக்கும் கௌரவ அழைப்பும் விடுக்கப்பட்டது. இந்நிகழ்வை வசுந்தரா தேவியின் கணவர் குடும்பத்தினர் முற்றிலும் விரும்பாத நிலையில் தாயார் யதுகிரி அம்மாளின் ஆதரவை இக்கப்பல் பயணத்திற்கும் வித்திட்டது. இப்பயணத்தில் வசுந்தரா தேவி 3 வயது மகள் வைஜயந்தி மாலா பாட்டியார் யதுகிரி அம்மாளுடன் பயணம் இனிதே ஆரம்பித்தது. இவ்வாறு சங்கீத மழையுடன் உலக நாடுகளை கண்டு ரசித்தவர்கள் 2nd உலகப் போரின் யுத்தம் ஆரம்பித்ததால் கப்பல் இந்திய கரையை மீண்டும் தொட்டது. இதன் பின்னர் வசுந்தரா தேவியின் சங்கீத கப்பல் பயண தகவல்கள் அடங்கிய கட்டுரை அக்கால பத்திரிகைகளில் சிறப்பு மலராக வெளியிடப்பட்டது. இதன் அடிப்படையில் மீண்டும் திரைப்பட வாய்ப்புகள் வசுந்தரா தேவி அவர்களை தேடி வந்தன. இவ்வாய்ப்பை அவருடைய கணவர் வீடு முற்றிலும் புறக்கணித்த நிலையில் இப்போதும் தாயார் யதுகிரி அம்மாளின் ஆதரவே ஓங்கி நின்றது. இதன் பேரில் 1941 தமிழ்நாடு டாக்கிஸ் தயாரிப்பில் பாபநாசம் ராஜகோபால் பாடல் வரிகளில் வி நாகையா மற்றும் சாமா சகோதரர்களின் இசையில் எஸ் சவுந்தரராஜன் இயக்கத்தில் வெளியான ரிஷ்ய ஸ்ருங்கர் திரைப்படத்தின் மூலம் திரை உலகில் வேதவல்லி என்ற இயற்பெயர் இல்லாமல் திரைப்படத்திற்காக வசுந்தரா தேவி என்ற பெயரில் மாயா எனும் கதாபாத்திரத்தின் வாயிலாக கால் பதித்தார். இத்திரைப்படத்தின் மூலம்தான் இளம் வயது ரிஷ்ய சங்கராக வீணை எஸ் பாலச்சந்தரும் ஆக்ஷன் ஹீரோவாக மிளர்ந்த ரஞ்சன் வளர்ந்த ரிஷ்ய சங்கராக தமிழ் திரை உலகில் முதன் முதலில் அறிமுகமாகினர். கதையின் அடிப்படையில் கடுமையான துறவரம் பூண்டவரான விபாந்தகராக ஜி பட்டு ஐயர் தோன்றியிருப்பார். இந்திர சபையில் ஊர்வசி நடனமாடும் போது மானின் அழகைக் கண்டு மயங்கியதால் இந்திரனின் சாபத்தால் பகலில் மானாகவும் இரவில் பெண்ணாகவும் அலையும் கோலத்தை கொண்டவராக விபாந்தகருடன் இணைந்து ரிஷ்ய சிங்கர் என்ற குழந்தையை பெற்று இவ்வுலகிற்கு அர்ப்பணித்த பின்னரே சாபம் நீங்கும் என்ற அடிப்படையில் தேவலோகத்திலிருந்து பூமிக்கு வரும் கதாபாத்திரமாக வி எம் பங்கஜம் அவர்கள் நடித்திருப்பார். சாப விமோச்சனமாக இந்திரன் கூறியது போலவே விபாந்தகரின் தவத்தை கலைத்து அவர் மூலமாக ரிஷ்ய சிருங்கரை பெற்றவுடன் வேறு வழியின்றி மகனை பிரிய மனமில்லாமல் தேவலோகம் வந்தடைவார். பிறகு விபாந்தகரின் அரவணைப்பால் வளரும் பிள்ளையான ரிஷ்ய சிருங்கர் எங்கு கால் பதிக்கிறாரோ அவ்விடம் வளமை பெறும். அவ்வடிப்படையில் வறுமை தாண்டவமாடும் ஊரின் மன்னரின் ஆலோசனையின் பேரில் ரிஷ்ய சிருங்கரான ரஞ்சனை அழைத்து வரும் ராஜ நர்த்தகியாக தோன்றி சொந்த குரலில் பாடி நடனம் புரிந்து சிறப்பித்திருப்பார் அம்மா வசுந்தரா தேவி அவர்கள். இத்திரைப்படத்தின் பெரும் வெற்றியை தொடர்ந்து 1943 ஜெமினி ஸ்டூடியோஸ் தயாரிப்பில் டிஜி ராகவாச்சாரி கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் மீண்டும் வசுந்தரா தேவி, ரஞ்சன் நடிப்பில் என் எஸ் கிருஷ்ணன், டி ஏ மதுரம் நகைச்சுவையில் பிரம்மாண்ட வெற்றி திரைப்படமான மங்கம்மா சபதம் வெளியானது.
சுகுணன் எனும் இளவரசன் கதாபாத்திரத்தில் தோன்றிய ரஞ்சன் சுகபோக வாழ்வின் மொத்த உருவமாக, பெண்களை கேளிக்கை பொருட்களாக பார்க்கும் தீய குணம் படைத்தவராக தோன்றியிருப்பார். இதன் பேரில் தன்னுடன் விளையாட்டு போட்டியில் தோற்கும் பெண்களிடம் டி என்று கூறிக்கொண்டு தலையுடன் தலை முட்டுபவராக எனும் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் தோன்றியிருக்கும் ரஞ்சன் அவர்கள் பல பேர் முன்னிலையில் இதே போன்றதொரு போட்டியை நடத்தி மங்கம்மாவான வசுந்தரா தேவியிடம் தோற்று அவமானப்படுபவராகவும், இதனால் மங்கம்மாவை திருமணம் செய்து தேகம் தீண்டாமல் பாதாள சிறையில் அடைத்து உன்னை வாழாவெட்டியாக்குகிறேன் என கூற, அதற்கு மங்கம்மாவோ உன் மூலமாக ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அவனை கொண்டு சவுக்கால் உன்னை அடித்து அந்நிகழ்வை காண்பேன் என மங்கம்மா சபதம் செய்வதாக படத்தின் தலைப்பை போலவே திரைப்படம் நகரும். சபதம் செய்ததைப் போலவே தந்தை மற்றும் என்.எஸ். கிருஷ்ணன் சீகே மதுரம் உதவியுடன் நாடோடி பெண்ணாக தோன்றி ரஞ்சன் மனம் கவர்ந்து கதையின்படி அவர் மூலம் பிள்ளையை பெற்றெடுக்கும்படியாக சென்று மகன் ஜெயபாலனை வளர்த்து ஆளாக்கி அவன் மூலமாக தான் கூறியதைப் போலவே சவுக்கால் அடிக்கும் நேரத்தில் அதை தடுத்து கணவனை திருத்தும் வகையில் கதையம்சம் செல்லும். இத்திரைப்படத்தில் மகன் தந்தை என இரட்டை வேடங்களில் ரஞ்சனை தோன்றியிருப்பார். இத்திரைப்படத்தில் இவ்விடத்திலிருந்து நீ தப்பிக்க முயற்சி செய்தால் அவா ஊதினா இவா வருவா என்று ரஞ்சன் வசுந்தரா தேவியிடம் பேசும் வசனங்கள் அடங்கிய மங்கம்மா சபதம் திரைப்படம் அக்காலங்களில் சென்னை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட போது அவ்வசனங்களை கண்டு ரசித்த சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் மேற்கண்ட வசனங்களை நகைச்சுவையாக பேசி மகிழ்ந்த காலங்களும் மனக்கண் வந்து போவதுண்டு. எஸ். ராஜேஸ்வரராவ் இசையில் வசுந்தரா தேவியின் பின்னணி குரலில் ஒலித்த ஐயையா சொல்ல வெட்கமாகுதே என சற்றே மேற்கத்திய பாணியை ஞாபகப்படுத்தும் பாடல் வெகு பிரபலமாகும். இத்திரைப்படம் தெலுகு மற்றும் ஹிந்தியில் மங்களா என்ற பெயரிலும் சிங்களத்தில் மதளன் என்ற பெயரிலும் வெளியாகி வசூல் சாதனையை நன்கு படைத்தது. இதனைத் தொடர்ந்து டி பாலசுப்பிரமணியம், கே. சாரங்கபாணி, காளி என் ரத்தினம், சிடி ராஜகாந்தம் நடிப்பில் சி. ஆர். ரகுநாத் இயக்கத்தில் வெளியான வாசவதத்தா என்ற திரைப்படத்தில் ஜிஎன்பி எனும் ஜிஎன் பாலசுப்பிரமணியம் உதயனாக தோன்ற அவரது இணை வாசவதத்தாவாக வசுந்தரா தேவி தோன்றி தன் அற்புத நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியிருப்பார். இதனைத் தொடர்ந்து 1949 ஆண்டு பாரம்பரிய நடனங்களின் பெருமையை பறைசாற்றும் வகையில் எடுக்கப்பட்ட நாட்டியராணி என்ற திரைப்படத்தில் பி. எஸ். சரோஜா, கே. தவமணி தேவி, டி. எஸ். பாலையா கூட்டணியில் திரைக்கதையின் பிரதான நாயகி சாந்தலாவாக தோன்றி வசுந்தரா தேவி அவர்கள் பாடியும் நடித்தும் அற்புதமாக நடிப்பின் முத்திரையை பதித்திருப்பார். இவ்வாறு திரை வாழ்வில் முன்னணி நாயகியாக வசுந்தரா தேவி அவர்கள் ஜொலித்து வந்த நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக இருவரும் பரஸ்பரம் பிரிந்தனர். இதையடுத்து தீபாவளி என்ற சொந்த படம் தயாரிப்பு காரணமாக வசுந்தரா தேவி அவர்கள் அடிக்கடி மும்பை சென்று வர வேண்டிய பணி இருந்தமையால் இந்த நேரத்தில் தன் மகள் வைஜயந்தி மாலாவை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டுமென தந்தை எம். டி. ராமன் வழக்கு தொடுக்க வழக்கின் முடிவு அவருக்கே வெற்றியாக அமைந்தது. இச்செய்திகள் அக்காலங்களில் பெரிதும் பரபரப்பாக பேசப்பட்டன. இந்நிகழ்வினால் நிலைகுலைந்து போன வசுந்தரா தேவி அவர்கள் திரையுலகிலிருந்து தன்னை முற்றிலும் விடுவித்துக் கொண்டு தனது வாழ்க்கை பயணத்தை மனவலியுடன் தொடர்ந்தார். இதனையடுத்து தந்தை எம். டி. ராமன் அனுமதியுடன் தாய்வழி பாட்டியான யதுகிரி அம்மாளின் அரவணைப்பில் வளர ஆரம்பித்தார் வைஜயந்தி மாலா. இதன் பின்னர் கால ஓட்டத்தினால் மகள் வைஜயந்தி மாலா கலைத்துறையில் மின்ன ஆரம்பித்து புகழின் உச்சாணி கொம்பில் அமர்ந்த வேளையில் 1959 பி. நாகி ரெட்டி தயாரிப்பில் எஸ். எஸ். வாசன், ராமானந்த் சாகர் இயக்கத்தில் திலீப் குமார், ராஜ்குமார், பண்டரிபாய் நடிப்பில் வெளியான பைகாம் என்ற ஹிந்தி திரைப்படத்தின் கதையின் நாயகி மஞ்சு எனும் கதாபாத்திரத்தில் வைஜயந்தி மாலாவின் தாயாராக உண்மை தாயார் வசுந்தரா தேவியை திரையில் தோன்றி நடித்தார். பல ஃபில்ம்ஃபேர் விருதுகளை வென்ற இவ்வெற்றி திரைப்படம் 1960 தமிழில் ஜெமினி ஸ்டூடியோஸ் தயாரிப்பில் எஸ். எஸ். வாசன் இயக்கத்தில்
நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் இரும்பு திரை என்ற பெயரில் வெளியான போது ஹிந்தியில் தான் ஏற்ற அதே மஞ்சு கதாபாத்திரத்தை ஏற்று தமிழில் தோன்றி நடித்தார் வைஜெயந்தி மாலா. அதுபோலவே ஹிந்தியில் ஏற்ற தாயார் வேடத்தையே தமிழிலும் ஏற்று சிறப்பித்தார் அம்மா வசுந்தரா தேவி அவர்கள். இத்திரைப்படத்தில் எஸ் பி வெங்கட்ராமன் இசையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வைர வரிகளில் ஜி எம் எஸ் பி லீலா பின்னணியில் வைஜெயந்தி மாலா சிவாஜி கணேசன் பாடி நடித்த நெஞ்சில் குடியிருக்கும் என்ற பாடலும், இதை போலவே பாபநாசம் சிவன் வரிகளில் ஜெயலட்சுமி பின்னணியில் வசுந்தரா தேவி அவர்கள் வீணை மீட்டி பாடி நடித்த என்ன செய்தாலும் என்ற பாடலும் வெகு பிரபலமாகும். இரும்பு திரை என்ற இத்திரைப்படமே அம்மா வசுந்தரா தேவி அவர்கள் நடித்த இறுதிப்படம் என அறியப்படுகிறது. இதன் பின்னர் திரைத்துறையில் தோன்றாத வசுந்தரா தேவி அவர்கள் தன்னை முற்றிலும் கலைத்துறையிலிருந்து விடுவித்துக் கொண்டு வாழ்ந்தபோது தன்னுடைய வாழ்க்கை பயணத்திற்கும் கலை உலக வாழ்விற்கும் முற்று கொடுக்கும் வகையில் தன்னுடைய மகள் வைஜெயந்தி மாலா அரவணைப்பில் வாழ்ந்த நிலையில் 1988 ஆண்டு புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடை பெற்றார். இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பாலும் சங்கீத ஞானத்தாலும் நாட்டிய திறத்தாலும் கலைத்துறையில் முத்திரை பதித்து அக்கால ரசிகர்களின் பேரபிமானம் பெற்று மிளர்ந்த அம்மா வசுந்தரா தேவி அவர்கள் மறைந்தாலும் கலை உலகம் இப்புவியில் பயணிக்கும் வரை அன்னாரது புகழும் நினைவலைகளும் பறைசாற்றிக் கொண்டே பயணிக்கும் என்றால் அது மிகையாகாது. இதுபோன்ற காலத்தை வென்ற காவிய கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் கலைஞர்களின் வாழ்வினை தெரிந்து கொள்ள பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.